ப்ரைஸ் அலார்ட் ப்ரைஸ் அலார்ட். குட் மார்னிங், எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? மத்தேயு 5:18 நமது ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவர்களெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகில ஒழுந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கற்பனைகளில் எல்லாவற்றிலும் சிறிதொன்றை ஆகிலும் மீறி மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் சிறியவன் எனப்படுவான். கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான். இந்த வார்த்தைகளை நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று சொன்னவரே. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் ஒரு பாகிலும் ஒழிந்து போகாது என்று சொன்னவரே. இயேசுவே, சிறிதொன்றையும் மீறாமல் கை கொண்டு போதிக்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியம் பெற கொஞ்சம் நினைக்கிறோம். இந்த வசனத்துக்கு அப்படி சும்மா ஒரு டியூன் போட்டு அப்படி பாடிக்கொண்டே இருக்கிறேன். 12 பரலோகத்தில், மத்தேயு 5 பரலோகத்தில், 5:13 பூமிக்கு, 14 உலகத்துக்கு, 14 வீட்டுக்கு. இதை பற்றி யோசிக்கிட்டு இருக்கிறேனா? பரலோகம், 2 பூமி, 3 உலகம், 4 வீடு. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் ஒரு பாகிலும் ஒழிந்து போகாது என்று சொன்னவரே. சிறியொன்றையும் மீறாமல் கை கொண்டு போதிக்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியம் பெற கொஞ்சம் நினைத்தருளும் இயேசுவே. பரலோக ராஜ்யத்தின் அதிபதியே. நிறைய யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மஸ்கட்டில் பாஸ்டர் பீட்டர் லூகாஸ் அப்படின்னு ஒரு அன்பு ஊழியர், அங்கே பிழைப்பு தேடி போனாலும் அங்கேயும் ஊழியர் செய்கிறார். எப்பவுமே வாட்ஸ்அப்பில் தான் நாங்கள் பேசிக்கொள்வோம். நேராக பேசணும் அப்படின்னு கால் பண்ணினார். அப்போது இந்த வசனத்தை படிச்சுட்டு இருக்கிறதுனால சொந்த ஊருக்கு எப்போ வர்றீங்கன்னு கேட்டேன். நான் சொந்த ஊர் பரலோகம் எப்போ போவேன்னு தெரியாது. இப்போ தங்கியிருக்கிற ஊருக்கு 5 வரலான்னு இருக்கிறேன் அப்படின்னார். எவ்வளோ விவரமாக இருக்கார் பார்த்தீங்களா? பரலோகத்துக்கு அதான் சொந்த ஊர், எப்போ போகணும்னு தெரியாது. ஆனால் இப்போ தங்கியிருக்கிற ஊர் புதுக்கோட்டை, 5 வரலான்னு இருக்கிறேன். அப்போ தான் முகமுகமாக பார்த்து பேசுவோம் அப்படின்னார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகம், பூமி, உலகம், வீடு, நம்ம வீட்டிலேயே யாவருக்கும்
வெளிச்சம் கொடுக்கணும். நாம் வாழ்கிற உலகம் அதுக்கும் வெளிச்சம் கொடுக்கணும். நாம் வாழ்கிற பூமி கொஞ்சம் உப்பாக இருக்கணும். பரலோக ராஜ்யத்தில் சிறியவனோ பெரியவனோ அந்த சிந்தையை நம்ம தரித்து கொள்ளணும் அப்படின்னு இந்த வசனத்துக்கு டியூன் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவு அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் ஒரு பாகிலும் ஒழிந்து போகாது என்று சொல்லவரே. பரலோகத்தின் அதிபதியே சிறிதொன்றையும் மீறாமல் கை கொண்டு போதிக்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியம் பெற பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும் பாக்கியம் பெற கொஞ்சம் நினைத்தும் இயேசுவே கொஞ்சம் நினைத்தருளும். சிறியவனாக இருப்பேனோ பெரியவனாக இருப்பேனோ பிரவேசிக்கிறவனாக இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு செபிக்கிற ஆண்டவரே, நினைச்சிருங்க ஆண்டவரே, நினைச்சிருங்க ஆண்டவரே, நினைச்சிருங்க ஆண்டவரே, நினைச்சிருங்க ஆண்டவரே. பாரதியார் மாணவராக இருக்கும்போது அவர் எழுதிய பாடல் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேன்னு பாடினாராம். அவர் மூணாவது பரிசு தான் அவருக்கு கிடைச்சிதான். அவர் மாணவராக இருக்கும்போது இந்த பாட்டுக்கு மூணாவது பரிசு. இப்போ முதல் பரிசு வாங்கினவங்க ரெண்டாவது பரிசு வாங்கினவங்கெல்லாம் யார், எந்த ஊர், என்ன பேர் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவருக்கு பின்னால் வந்தவங்க பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதியடா, அவன் பாட்டை பண்ணோடு ஒருவன் பாடினானடா, கேட்டு கிறுகிறுத்து போனேனடா அப்படின்னு பாரதிதாசன் பாடுறார். இப்போ பாரதியார்னா உலகமே தெரியுது. அவங்கெல்லாம் உலகத்தில் பெரியவங்க, நம்மெல்லாம் பரலோகத்தில் சிறியவங்களாவது பிரவேசிக்கிறவங்களாவது ஆயத்தப்படுவோம். நல்ல தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களை நீ நினைத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் ஒரு பாகிலும் ஒழிந்து போகாது என்று சொன்னவரே. பரலோக ராஜ்யத்தின் அதிபதியே எங்களை நினைச்சிருங்க நினைச்சிருங்க நினைச்சிருங்க. ராஜ்யத்தின் புத்திரர் யாரும் ஆண்டவர் இருளில் இராதபடி நீங்கள் சொன்னபடி ஆண்டவரே பூமிக்கு உலகத்துக்கு வீட்டுக்கு உம் ராஜ்யத்துக்கு நாங்கள் பிரயோஜனமாக இருக்க எங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்படைச்சு ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.